திமுகவினர் சீன ராக்கெட்டை வைத்து நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்தது தேச துரோக செயல் எனவும், அதற்காக திமுகவினர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சத்ரு சம்ஹார யாகம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவினுடைய ராக்கெட் தளம், பாரத தேசத்தினுடைய ப்ரைடு, நம்மளுடைய நாட்டினுடைய ப்ரைடு, அதில் வந்து அதுவும் குலசேகரப்பட்டினத்தில் வந்திருக்கிறது. நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய புகழை தான் நாம் சொல்லணும் இல்லையா? அதை விட்டுட்டு சைனா கொடி போடுறது இந்த இது வந்து தேச துரோகமாக தான் பார்க்க முடியும். ஏங்க, ஒரு வெளிநாட்டினுடைய விளம்பரம் நான் அவங்க வெளிநாட்டு மன்னிப்பு கேட்கணும். பொதுமக்கள்கிட்ட வெளில வந்து தவறுதலாக கொடுத்துட்டோம், எதே தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்றது பொதுமக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு தவறு செய்தால் அந்த தவறை வந்து திருத்தி கொள்ள வேண்டும், அல்லது திருத்திக்கலாம் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் மனிதன். அதை விட்டு விட்டு நான் வந்து அது இல்லை இது இல்லை என்பது நாகரிகமானதல்ல. இரண்டாவது, ஒரு இந்த நம்மளுடைய பகுதியில் ராக்கெட் ஏவுதளம் என்பது நம்மளுடைய பாரதியன் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஒவ்வொருவருக்கும் கௌரவத்தை கொடுக்குது. அதில் நம்மளுடைய தேசிய கொடியை போடுவது தான் ஒரு இந்திய குடிமகனுடைய கடமையாகவும் இருக்கும், அவருடைய அடிப்படை ஒரு அடிப்படை கடமையாக இருக்கும். நன்றி. மாற்று கட்சியிலிருந்து பாஜக நிறைய பேர் முக்கிய புள்ளிகள் வருவாங்க பற்றி வரல, சிட்டிங் எம்எல்ஏவே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு 2.5 வருஷம் இருக்குது, அதையே தூக்கி போட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் அரசியல் சூழ்நிலைகள் இன்னும் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 30% மேலே இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 60 நாட்கள் இருக்கிறது. எங்களுடைய பிரதமர் அவர்கள் மக்கள் இன்னும் அதிகமாக இங்கே வர இருக்கிறார்கள். இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை, எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய யாத்திரை மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். அதுதான் நாங்கள் தான் சொல்கிறோம், இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றை புரட்டி போடுகின்ற தேர்தலாக இருக்கும், வரலாற்றில் ஒரு தடம் பதிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும், அனைவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல். பாஜக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து தங்களது வாக்கு வங்கிக்காக தாமரத்தினத்திலே போட்டியிடுறதுக்காக ஏங்க, அதெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களும் கட்சி எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணுறார்கள். இதில் பாஜக கூட்டணி எங்களுடைய ஆல் இந்திய தலைவர்கள் அதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே இப்போ எல்லா கட்சியும் கூட்டணி பேசிட்டு இருந்தா எல்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டிருக்கிறோம். இல்லை எல்லா பாருங்க, கூட்டணி பற்றி எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து முடிவெடுத்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாமே கொஞ்சம் நாளில் யார் யார் வருவா யார் யார் இருக்கப்பாங்க இல்லைன்றதெல்லாம் நமக்கு தெரிய போகுது.